படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் வேலை தேடி அலையும் சூழலில் சேலம் மாவட்டத்தில் பொறியியல் பட்டதாரி இளைஞர் ஒருவர் சுயதொழிலாக பால் பண்ணை நடத்தி வருகிறார். சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரைச் சேர்ந்தவர் கலையரசன். பொறியியல் பட்டதாரியான இவர் வழக்கம் போல படித்த படிப்பிற்கு வேலை தேடி ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தாய் தந்தையுடன் விவசாயம் பார்ப்பதற்காக வேலையை உதறிவிட்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அவர்களுக்கு வீட்டிலிருந்த 2 பசுமாடுகளை கலையரசன் முறையாக பராமரித்து வந்ததால் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் கொடுக்க ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் இதையே தன்னுடைய தொழிலாக எடுத்துக்கொள்ள விரும்பிய கலையரசன் தற்போது 10 மாடுகளை கொண்டு பால் பண்ணை நடத்தி வருகிறார். இதில் அவருக்கு நாள் ஒன்றிற்கு சுமார் 4,500 ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சிறு சிறு கம்பெனி லெவலில் வேலை செஞ்சுட்டு வந்தேன். அங்கே கொடுக்குற டார்கெட்டு, அங்கே கொடுக்குற லெவலுக்கு நம்ம வேலை செய்கிறதா, நம்மளுக்காகவும் நம்ம விவசாயத்தை சார்ந்த தொழிலும் செய்யும் பட்சத்தில் நிறைய லாபத்தை நம்மளால் ஏற்ற முடியும். அந்த வகையில் நான் சிறு வயசுலேருந்து விவசாய சார்ந்த தொழிலான பால் பண்ண மாதிரி மாடு வச்சு வளர்த்துட்டு வந்தோம். அந்த முறையில் நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம், சரி அதே ஒரு தொழிலாக எடுத்து பண்ணலாம், அந்த மாதிரி ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பித்தேன். இப்போ கடந்த 1 வருஷமாக நான் வந்து பால் மாடு மாதிரி வச்சு பண்ணிட்டுருக்கிறேன். 2 மாடுகளை வச்சு நான் சரி செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். இது பண்ண இப்போ வந்து 10 மாடு வரைக்கும் ஒன்று செஞ்சு. படித்த இளைஞர்கள் தங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை, வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கவில்லை என்று பல்வேறு நிறுவனங்களில் வேலை தேடி அலையும் நிலையில் கலையரசனின் இந்த புதிய முயற்சி மற்ற இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.